அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் காஃபி கேக், காஃபி பவுடரில் அது சேர்த்த கேக் செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் அரை கிலோ மாஜரினும் அரை கிலோ சீனியும் எடுத்துருக்கேன். இப்போ அது ரெண்டையும் கரண்டியால் நல்லா கலக்கணும். இது மட்டுமில்லை, இன்னும் 100 வகையான கேக் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதோட ஐசிங் ஃப்ரீ கிளாஸ் பண்ணலாமா இல்லையான்ற ஒரு யோசனை இருக்குது. ஏனென்றால் வியூஸ் குறைவாக தான் போகுது. வியூஸ் நல்லா போனால் தான் அந்த கிளாஸ் தொடர்ந்து செய்வேன். இல்லையாண்டா கேக் மட்டும், இப்போ 100 வகையான கேக், ஒவ்வொரு வகையான கேக்குகளையும் எப்படி செய்கிறேன்ற மட்டும் ஒரு வீடியோ மட்டும் போடுவேன். கிழமையில் ஒன்று போடுவேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கோ. அது சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. இப்போ வந்து இப்போ ரெண்டே மொண்டா கிளக்கியாச்சு. கிளக்கி போட்டு பீட் பண்ணணும். இப்போ நல்லா கிளக்கினா தான் தட்டி இருக்காது. இப்போ பீட் பண்ணணும், நல்லா சீனி கரையுங்கிற நல்லா பீட் பண்ணணும். இப்போ ஒரு 8 முட்டை எடுத்துருக்கேன். அந்த 8 முட்டையில் இருக்கிற அந்த வெடுக்கு எடுத்துட்டு தான் பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த வெடுக்கு மனம் இருக்காது. இப்போ நல்லா பீட் பண்ணணும். இது ஒரு 20 நிமிஷம் பீட் பண்ணுங்கோ. முட்டை நல்லா நுரை வேறு மட்டும் நல்லா அடிச்சிருக்கேன். அதே மாதிரியே அடித்து கொள்ளுங்கோ. இது வந்து இந்தியா மாஜரின். நீங்கள் வேணுமெண்டா எக்ஸ்ட்ரா மாஜரின் யூஸ் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறா வேண்டாம், வெளிநாட்டு மாஜரின் எது நல்ல மாஜரினோ அதை யூஸ் பண்ணுங்க. மாஜரின் போட்டால் சொஃப்டாக வரும். இன்னொரு நாளைக்கு பட்டர் கேக், அது அளவு வித்தியாசப்படும். பட்டர் கேக் சொல்லித்தரேன். இப்போ இதை மாதிரி பீட் பண்ணி வச்சு கொள்ளுங்கோ. இப்போ இந்த சீனிக்கும் மாஜரினுக்கும் சேர்த்து இதை சேர்த்து பீட் பண்ண போகிறோம். அரை கிலோ கேக் மா, கேக்கு கண்டு தனியாக மா விற்கிது. அது அரை கிலோ வாங்கியிருக்கேன். நல்ல ருசியாக இருக்கும், சொஃப்டாகவும் இருக்கும். அரை கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அரை கிலோவை அரிதட்டுக்கில் போட்டுட்டு இப்போ பேக்கிங் பவுடர் போடப்போகிறோம். இந்த கரண்டியால் 3 கரண்டி பேக்கிங் பவுடர் போடப்போகிறோம். இதை ஒருக்கா அரிச்சு கொள்ளுங்கோ. ஏன் மைதா அரிக்கிறேன்னு சொன்னால் பேக்கிங் பவுடரோட சேர்த்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காண்டி தான் நல்லா அரிக்கிறது. அரித்து வச்சா கொஞ்சம் பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். அரியுங்கோ. எல்லோரும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இப்போ இந்த அரிச்சு வச்ச மைதாமா இருக்கல்ல, கோதமாண்டு ஊரில் சொல்லுவோம், அதை மாஜரின் சீனி முட்டை கிளவே இருக்கல்லோ அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணணும். பீட் பண்ணுங்க. இப்போ இது மொத்தமாக வந்து 2 கிலோ கேக். இப்போ நான் உங்களை காட்டுறதுக்காண்டி அதில் கொஞ்சத்தை எடுத்து ஒரு 150 கிராம் அந்த கப்பு, இந்த கப் வந்து 150 கிராம் கொள்ளு, அதில் போட்டு உங்களுக்கு காஃபி பவுடர், காஃபி பவுடர் போட்டு கேக் செய்து காட்டப்போம். இப்போ அடித்து கொண்டு இருப்போம். இப்போ சைட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா வளைச்செடுத்து கொள்ளுங்க. சைட்டில் நிறைய தெரிச்சு போயிருக்கும், அதெல்லாம் வளைச்செடுத்து போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் 2 கிலோ கண்டு சொன்னால் உங்களுக்கு கசப்பு கூட பிடிக்காதுன்னு சொன்னால் காஃபி பவுடர் வந்து கொஞ்சமாக போடுங்க. இப்போ சில பேருக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் ஓரளவு கூட போட்டுக்கொள்ளலாம். அந்த காஃபி வாசந்தான் அடிக்கும். அதோட கொஞ்சமாக பால் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கிளக்கி போட்டு அதை நீங்கள் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. நல்ல ருசியாக இருக்கும் பாருங்கள். கலர் மாறிட்டு இப்போ
ட்ரேயில் பட்டர் பொசி வச்சுருக்கேன், அதில் ஊற்றுவோம். இப்போ எவ்வளோ நிமிஷம் பேக் பண்ணுறது எல்லாமே நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் கேக் பேக் பண்ணுற, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ. கீழே லிங்க் வேணுமெண்டா கொடுத்துக்கொள்கிறேன், அதில் பாருங்கோ. இப்போ கேக் பேக் ஆகிட்டு அதை மற்ற பக்கம் பிரட்டி போட்டு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் வெட்டி கழிச்சிடணும், மேலே வந்து கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மேலே எப்போவுமே கருகித்தான் வரும். அதை நீங்கள் வெட்டி எடுத்துருங்கோ. பின்பக்கமாக எடுத்து போட்டு இப்போ வெட்டி போட்டிங்கன்னா சரி, பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான சுவையோடு நல்லா இருக்கும். செய்து பாருங்கோ. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்.